திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ரோந்து வாகன காவலரின் குடும்பத்தினரும் உறவினர்களும் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அண்ணனூரை சேர்ந்த முதல்நிலை காவலர் வள்ளிநாயகம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் ரோந்து வாகன ஓட்டுநராக பணியிலிருந்த போது கடந்த 5ஆம் தேதி காவல் வாகனம் விபத்துக்குள்ளானது. வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் வள்ளிநாயகம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இன்சூரன்ஸ் இல்லாததால் வாகனத்தை பழுதுபார்க்க ஆகும் 7 லட்சம் ரூபாய் செலவை வள்ளிநாயகமே தர வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்தவர் 11ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.